பக்தி ஒளி நேர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டாரின் கோடானு கோடி நமஸ்காரம் தானம் தானம் கொடுத்தா ரொம்ப நல்லது இந்த ஆடி மாசத்துல என்னென்ன தானம் எந்தெந்த கோவில்ல கொடுத்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத சொல்றேன் தானம் கொடுங்க முதல்ல ஆரம்பிக்கலாமா அம்மன் கோவில்ல இருந்து ஏன்னா ஆடி மாசம் அப்படின்னா அம்மன் தான் ரொம்ப விசேஷம் எல்லாம் விரதம் இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குழு ஊற்றுவாங்க இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதம் அம்மன் கோவில்ல கூழு ஊத்துவதற்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் தானமாக நீங்கள் கொடுத்தால் உங்களது மன கஷ்டமானது விலகி ஓடி போய்விடும் கூழ் ஊத்துறதுக்கு ஒரு அம்மன் கோவில் இருக்கு அந்த அம்மன் கோயில கூழ் ஊத்துறதுக்காக ஒரு இது போட்டிருக்காங்க சரி நான் என்ன கொடுக்கறது ஐயா இந்த அம்மன் கோவில்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்துறதுக்கு நான் இந்த பொருள்களை நான் தானமாக கொடுக்குறேன் கூழ் ஊத்துவதற்கான பொருள்கள் அனைத்தும் நீங்கள் தானமாக கொடுத்தீர்களே ஆனால் உங்களுடைய மன கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்விடும் இது அம்மன் கோவில் அதுக்கு அடுத்தது திங்கக்கிழமைனாலே நமக்கு ஞாபகம் வருது எப்பொழுதுமே திங்கக்கிழமை எல்லாரையும் கேள்விங்க எங்க போவாங்க சிவன் கோவில் தான் போவாங்க திங்கக்கிழமை சிவபெருமான் அப்ப சிவபெருமான் கோவில என்ன தானமாக கொடுக்கலாம் சிவபெருமானுக்கு தினமும் அபிஷேகம் நடக்கும் தினமும் அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு உகந்த பால் தயிர் தேன் இந்த மூணும் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மூணும் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டம் அல்லது பிசினஸ்ல வரக்கூடிய நஷ்டம் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்விடும் என்ன வாங்கி தரணும் பால் தயிர் தேன் மூணு வாங்கி தரணும் அதுக்கு அடுத்தது திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அங்காரகன் செவ்வாய்க்கிழமை யாருக்கு விசேஷம் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு தனியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு விசேஷம் இப்போ முருகப்பெருமானுக்கும் தினமும் அபிஷேகம் நடக்கும் இல்லையா அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியது விபூதி வாங்கி கொடுக்கணும் விபூதி வாங்கி கொடுத்தா உங்களுக்கு இந்த பில்லி சூன்யெல்லாம் வச்சிருக்காங்கல்ல உங்களுக்கு தெரியும் பிளாக் மேஜிக்னு இப்போ சொல்கிறாங்க இந்த பில்லி சுண்ணியம் வச்சுருக்காங்க சார் என் வீடே உருப்பிட மாட்டேங்குது என்னென்னவோ பண்ணிட்டேன் என்னென்னவோ செஞ்சுட்டேன் ரொம்ப வியாதி பிடுங்குது அது போய் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க ஜாதகம் பார்த்ததுக்கு உங்கள் வீட்டில் பில்லி சுண்ணியம் இருக்குது அதனால தான் உங்களுக்கு உங்களோட வீடு விளங்க மாட்டேங்குதுங்கிறாங்கள அவர்களெல்லாம் செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கான விபூதி பாக்கெட்டை வாங்கி கொடுத்துருங்க அதுக்கு குட்டி கொண்டு பாக்கெட் வாங்கி பெரிய பாக்கெட்டா வாங்கி கொடுங்க பெரிய வாங்கி கொடுங்க மூணு செவ்வாய்க்கிழமை அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை யாருக்கு விசேஷம் பெருமாளுக்கு விசேஷம் பெருமாள் கோவில்ல பொங்க சார்பாக பிரசாதம் வெண் பொங்கல் செய்தால் வெண்பொங்கல் செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன தடைகள் பார்க்கலாம் திருமண தடை பார்க்கலாம் அப்புறம் பிசினஸ் தடை நல்ல அதாவது ஒருத்தங்க வராங்க பேசுறாங்க அப்படியே போயிடுது இழுபறி இழுபறி பிசினஸ்ல இழுபறி அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பணம் வரல ரொம்ப தடையா இருக்கு அந்த பணத்தடை என்னன்னு தெரியல ரெண்டு வருஷம் ஆச்சு செக்கு வரல வந்தா எனக்கு நல்லா இருக்கும் எல்லாம் புதன்கிழமை அன்னைக்கு காலையில வெண்பொங்கல் நீங்கள் பெருமாளுக்கு செய்தால் செஞ்சு எல்லாருக்கும் தானம் கொடுத்தால் ரொம்ப விசேஷமானது அடுத்தது ஆடி மாசம் புதன்கிழமை முடிச்சாச்சு ஆடி மாசம் வியாழக்கிழமை ஆடி மாசம் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடியது அதே சிவபெருமான் கோவில் இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு டைமண்ட் கல்கண்டு நைவேத்தியம் செய்ய வேண்டும் இல்ல ராமானுஜருக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் இல்ல ஹயக்ரீவருக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்னது டைமண்ட் கல்கண்டு அது நைவேத்தியம் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் எப்படி செஞ்சா படிப்பு தடை கவலை என் பையன் டென்த் படிக்கிறான் நல்ல மார்க் வாங்குவானா வாங்க மாட்டானா தெரியாது ஆனா அவன் நல்ல மார்க் வாங்கணும் படிக்கணும் படிக்கிறதுக்கான தெம்பை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு இன்னொன்னும் பண்ணலாம் டைமண்ட் கல்கண்டோட ஏலக்காய் கலந்து அதை நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் செய் செய்ய கொஞ்சமாவது படிக்க ஆரம்பிப்பான் பையன் இது ஆடி மாசம் வியாழக்கிழமை அடுத்தது ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும் ஆடி வெள்ளி வந்தாலே ரொம்ப விசேஷம் எல்லா கோவில்கள்லையும் கிராண்டா கொண்டாடுவாங்க அப்ப எல்லா கோயில்களையும் சரி அம்மன் கோயிலாக இருக்கட்டும் மகாலட்சுமி கோயிலா இருக்கட்டும் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் இல்ல சிவபெருமான் கோயில் இருக்கக்கூடிய அம்மனார் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அன்று சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து டிஸ்ட்ரிபியூஷன் செய்ய உங்களுடைய பதவி உயர்வு பதவி உயர்வு கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார் ஒரு கார் வச்சிருக்கேன் இந்த காரை வித்துட்டு வேற கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனா பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம் காரு வண்டி இல்ல என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் உயர வேண்டும் நான் வாடகை வீட்டுல இருக்கேன் சொந்த வீட்டுக்கு போனோம் அந்த சொந்த வீட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டேன் பேங்க் லோன் அப்ளை பண்ணிட்டேன் பேங்க் லோன் சாங்ஷன் ஆகல அப்படிங்கிறவங்க எல்லாம் மகாலட்சுமிக்கோ அம்மனுக்கோ யாருக்கோ எந்த கோவில்லையோ அதாவது பெண் தெய்வமா இருக்க வேண்டும் அந்த பெண் தெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்து வர இந்த தடைகள் எல்லாம் விலகி போய்விடும் அதுக்கு அடுத்தது ஆடி மாசம் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை வந்தாலே எல்லா கும்பலும் எங்க போகும் பெருமாள் கோயில் நோக்கி போகும் சனிக்கிழமைனாலே பெருமாள் ஆஞ்சநேயர் தான் இந்த பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது துளசி மாலை துளசி மாலை பெருசா வாங்கி சாத்தணும் இது யாருக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை பிறக்கல குழந்த பாக்கியம் கிடைக்கல அவங்கெல்லாம் பெரிய துளசி வாங்கி சைமல்டேனியஸா ஆஞ்சநேயருக்கு ஒன்னும் பெருமாளுக்கு ஒன்றும் சாத்தணும் சாத்தினால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வாங்கி அதே பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சாத்த சனியோட தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் சனியோட தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது இருபத்தி ஒரு வெத்தலை மாலை பாக்கு சீவல் எதுவும் இல்லாம வெறும் வெத்தலை வெறும் வெத்தலை இருபத்தி ஒரு வெத்தலையை கட்டி ஆஞ்சநேயருக்கு போல அத்தனை தடைகளுமே விலகி போகும் இது ஆடி மாசம் சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் அதாவது திங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு நாட்களும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த பரிகாரத்தை செறிவர நீங்கள் செய்தால் ஆடி மாசம் மட்டும்தான் ஆடி மாசம் மட்டும் இதை நீங்கள் செஞ்சு வர அதாவது இந்த வாரம் செஞ்சுட்டேன் அடுத்த வாரம் செய்யணுமா வேண்டாம் இந்த ஆடி மாசம் இந்த திங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாமி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பண்ணிட்ட போதுமா போதும் அதோடு நிறுத்திக்கோங்க வேண்டாம் இது ஆடி மாசம் செய்யக்கூடிய ஒரு ஒரு பரிகாரமாக நான் சொல்லியிருக்கேன் இத செய்ய உங்களுடைய வாழ்க்கையில அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க சுமீட்சமா இருக்கும் வாழ்க்கை அதாவது நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் மனசை தளர விடாம நம்பிக்கையா ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் நமக்கு எக்ஸலண்டா இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கைங்களா செய்யறீங்களா செய்ங்க இதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படலாம் போறதில்லை செய்ங்க தான் வாழ்க்கையில நல்லா இருக்க போறீங்க அதனால மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்